ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ பவர் பேங்க் 3i அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் பவர் பேங்க் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது 20,000 mAh பவர் பேங்க் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான கேப்பபிலிட்டி இருக்க பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சார்ஜரில் போட்டால் எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகும், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்கள் மொபைல் சார்ஜ் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த பவர் பேங்க் மூலமா சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் ஆகும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் 3i 20,000 mAh. ரீசெண்டாக தான் இந்த பவர் பேங்க் வந்து எம்ஐ லான்ச் பண்ணாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவுட்புட் அப்படிங்கிறத. அதை வந்து அன்பாக்சிங்கில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்கி ஒரு 2 days தான் ஆச்சு, அதனால் ஒரு குயிக் ரிவ்யூ, குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக ரிவ்யூ தான் பண்ணுறேன். டீட்டெயில் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு 1 weeklருந்து 10 days யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆகுது, மொபைலை சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட இதில் 3 port அவுட்புட் இருக்குது. இது இந்த பக்கம் 2, அது இல்லாமல் சென்டரில் Type-C மூலமாகவும் நீங்கள் வந்து அவுட்புட் இந்த பவர் பேங்க்ல எடுத்துக்கலாம். மெயின் கன்ஃபியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 எடுக்கலாமா 20,000 எடுக்கலாமா அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தேன் நான். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதிக கேப்பபிலிட்டி இருக்கிற பவர் பேங்க் இருந்தால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் 20,000 mAh எடுத்துட்டேன். கலர் அப்படிங்கிறது எல்லா கலரும் ஒன்று தான், அதனால் நான் பிளாக் சூஸ் பண்ணேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 gram வருது. 400 gramக்கு மேலே தான் வருது. ஒரு 2 mobile இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அவ்வளோ வெயிட் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பவர் பேங்க். வெயிட்டை பொறுத்து நீங்கள் வந்து 10,000 mAh வாங்கிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு 20,000 mAh வாங்க பாருங்கள். மெயினாக இந்த பவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை 1 time ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். 4 lights எரிஞ்சால் 100% இருக்குது, 3 lights எரிஞ்சால் 75% இருக்குது, 2 lights எரிஞ்சால் 50%, 1 light எரிஞ்சால் 25% அப்படிங்கிறத இதில் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோங்க, இதை 1 time ப்ரெஸ் பண்ணால் காட்டும். 2 times ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பவர் மூடில் வந்து விழுந்துடும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பேண்டு சார்ஜ் பண்ணுறீங்க, இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோன், இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோ பவர் மூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது அதிகமாக எம்ஐயில் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எம்ஐயில் தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மித்த பவர் பேங்க் எதாவது கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எம்ஐயில் தான் இந்த மாதிரி லோ பவர் மூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எம்ஐ பவர் பேங்க்கில் வந்து கொடுக்குறாங்க. சின்ன சின்ன கேஜெட் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுவேன். டீட்டெயிலாக ஒரு 10 days யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவேன். என்னடா இவன் இந்த கேமராமேனோட சல்ல தாங்கணும், நீங்கள் என்னென்ன உனக்கு வேணும்? டே டே லூஸு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இதை ஃபஸ்ட்டாக சொல்லி ஆரம்பிடா. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் ஆணை கூட பிடுங்க முடியாது. இற சொல்கிறேன்டா. ஏங்க, அவன் சொன்ன மாதிரி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா தான்டா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்டா செலவு பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவர் பேங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், ஆஃபரில் தான் எடுத்தேன். நார்மலாக இந்த பவர் பேங்க்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1600 rupees அந்த மாதிரி சேல் ஆகிட்ருக்கும். MI.com சரி, மித்த வெப்சைட்லேயும் சரி, அமேசான்லேயும் இதே ப்ரைஸ் தான் சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இதுலேயும் 1400 rupees தான், அமேசான்லேயும் 1400 rupees தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஓகே, பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, திறக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன பேப்பர் ஒரு அட்டை மாதிரி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் கொடுக்குற அதே பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டாங்க. பாக்ஸை பார்த்தோன்னே பயந்துரு பெருசாக இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு பவர் பேங்க் பெருசாக இருக்குமோ நினச்சேன், ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1399 ரூபாய் உங்களுக்கு கிட்ட காட்டுறோம். 1399 ரூபாய் 1400 ரூபாய் இதோட ப்ரைஸு ஆஃபரில். ஓகே, பாக்ஸ் ஓவர் வச்சுட்டு பவர் பேங்க் வருவோம். பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எம்ஐயில் எல்லாமே ரெட் கலர் பாக்ஸில், சாரி ஆரஞ்சு கலர் பாக்ஸில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஜெட்டும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நீட்டாக இருக்குது பாருங்கள், வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் 3i லேட்டஸ்ட் மாடல், 20,000 mAh. மேலே பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் இந்த பவர் பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே 2-3 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் போர்ட் அவுட்புட், 3 போர்ட்டில் வந்து நீங்கள் அவுட்புட் பண்ணிக்கலாம், ஒரே சமயத்தில் 3 சார்ஜ் பண்ணலாம். டுவல் இன்புட், நார்மல் யூஎஸ்பிலையும் நீங்கள் இன்புட் கொடுக்கலாம், டைப் சி இன்புட் கொடுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3D எம்பளமில் உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, எம்ஐன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்ஐ பவர் பேங்க் 3i 20,000 mAh கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் அதே மாதிரி எம்ஐ பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5V 3A 9V 2A அப்புறம் பார்த்தீங்கன்னா 12V 5A கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க, அதை சொன்ன வீடியோ ரொம்ப பெருசாக வரும், நான் அதை வந்து டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன். அனைக்கமாக ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து இதோட அவுட்புட்டு எவ்வளோ இருக்குது, எந்த எவ்வளோ நேரத்தில் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிழிச்சிட்டேன், ஆனால் கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பவர் பேங்க் வந்து வெளியெடுப்போம். நான் வந்து பிளாக் கலர் தான் ஆர்டர் பண்ணேன். இதுக்குள்ளே ஒரு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, அநேகமாக யூசர் மேனுவலாக தான் இருக்கும். ஓகே எடுப்போம். பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 mAh எம்ஐ பவர் பேங்க் 3i யூசர் மேனுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3D எம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை வோல்ட் இன்புட் எடுக்குது, எத்தனை வோல்ட் அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் டீட்டெயில் ரிவியூவில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சில வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹீட்டான இடத்துல வைக்கக்கூடாது சில வார்னிங்ஸ்லாம், அதெல்லாம் டீட்டெயில் ரிவியூவில் சொல்கிறேன். ஓகே, இதை ஓர வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எம்ஐயில் எல்லா கேஜெட்ஸுமே ஆரஞ்சு கலர் பாக்ஸில் தான் கொடுப்பாங்க. எம்ஐயோட கலரே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம பாக்ஸுக்கு வரும். பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பவர் பேங்க் அந்த அட்டையோட நல்லா ஒட்டின மாதிரி வச்சுருக்காங்க. அழுத்தி வெளியே எடுப்போம். ஓகே, வெளியே வந்துச்சு. ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து சுற்றிருக்காங்க பவர் பேங்கை. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கேபிளாக இருக்கும், ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். ஓகே, பாக்ஸை ஓர வச்சுட்டு கேபிள் அநேகமாக டைப் சி கேபிள் தான். ஆமாம், டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கேமரா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். டைப் சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மல் யூஎஸ்பி வேணும்னா நீங்கள் கடையில் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வர எல்லா மொபைலுமே டைப் சியில் வருது. இப்போ பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அன்ராப் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் எம்ஐ பவர் பேங்க் அப்படிங்கிறது அடிச்சிக்க முடியாது. ஓகே, பவர் பேங்க் வெளியே வந்துச்சு. 29 வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் தெரியுது, வெயிட்டாக இருக்குது கொஞ்சம். அது இல்லாமல் ஒரு ப்ரீமியம் லுக்கு வந்து தெரியுது. இங்கே சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 USB அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எம்ஐ லோகோ அப்படிங்கிறது சூப்பராக தெரியுது, அழகாக இருக்குது பவர் பேங்க்கு. நான் மெட்டல்னு நினச்சேன், ஆனால் இது பிளாஸ்டிக்காக, நான் தூரத்துலேருந்து பார்த்தா மெட்டல் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டர் காட்டுது. 1% 25% தான் பவர் பேங்க்கில் சார்ஜ் இருக்குது. 2 இன்புட்டு 2 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன். 2-3 கேமரா சாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன், அதை பாருங்கள். ஓகே.